ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு. தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் மாணிக்கம் தலைமை வகித்தார். செயலாளர் கந்தசாமி வரவேற்புரையாற்றினார். துணைத் தலைவர்கள் சதாசிவம், ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில மத்திய செயற்குழு உறுப்பினர் மணி சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கி பேசினார். பொருளாளர் ஜெயபால் வரவு மற்றும் செலவு அறிக்கை வாசித்தார். சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மற்றும் தேர்தல் ஆணையாளர் செல்லப்பன் கூட்டத்தில் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து பதவியேற்பு உறுதிமொழி சான்றிதழை வழங்கி பேசினார். கூட்டத்தில் புதிய மாவட்ட தலைவராக மாணிக்கம், செயலாளராக கந்தசுவாமி, பொருளாளராக ஜெயபால், மாநில மத்திய செயற்குழு உறுப்பினர்களாக மணி, துணைத் தலைவர்களாக சதாசிவம், குணசேகரன், ஜெயபால், ஆறுமுகம், தேவி, அமைப்பு செயலாளராக ராஜேந்திரன், தணிக்கையாளராக மகாலிங்கம், பிரச்சார செயலாளராக சையத் பிரதோஷ், மகளிரணி செயலாளராக ராஜம்மாள், இணைச் செயலாளர்களாக சந்திரா, பாக்கியம், கருணாநிதி, நாகசேகரன், முனிரத்தினம், நடராஜன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களாக முத்துசுவாமி, ஆறுமுகம், சிந்தாமணி, சாந்தா, மணி, ரஞ்சிதம், முருகன், ஜெயபால், சேகர், ரகுபதி, மாறன், பெருமாள், ராஜன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதனையடுத்து அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில துணைத் தலைவர் சிவக்குமார், மாவட்ட தலைவர் குமார், செயலாளர் மாதேஸ்வரன், பொருளாளர் அசோக்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் மாதப்பன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். கூட்டத்தில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் கருணைத்தொகை 500 ரூபாயை அனைவருக்கும் வழங்க வேண்டும், அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியர்களுக்கென தனி வார்டு அமைக்க வேண்டும், 70 வயது நிரம்பியவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 21 மாத ஊதிய நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்பு நிதி 2.5 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும், மருத்துவ படியை 1000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும், ஈமச்சடங்கு செலவிற்கு முன்பணமாக 25,000 வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முடிவில் பொருளாளர் ஜெயபால் நன்றி கூறினார். அந்த விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் விவரம்
2004-2012 மாவட்ட சங்கத்துடைய தலைவராக திரு ஆர் மாணிக்க அவர்கள் போட்டியிட்டு தேர்ந்தெடுத்தார். போட்டியிட்டு எல்லாருமே பொருளாளர்களின் பேர் ஜெயபோட திருமதி எம் சந்திரா. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வழங்கப்படும், அதனால ஒவ்வொருவரும் அந்த சான்றிதழை வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் இந்த நிர்வாகத்தை தேர்தல் ஆணையாளராக இருந்து செயல்படுத்திய ஐயா செல்லப்பன் அவர்களை நாம் மனதார வரவேற்கின்றோம், வாழ்த்து சொல்லுகின்றோம், பாராட்டுகின்றோம். ஏன்னா அவரை எம்ப சேலத்திலிருந்து நம்ம எல்லாம் பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு அவரை நாம் வரவேற்கிறோம். அவர் வந்துதான் இதை நடத்தணும் என இந்த மாவட்டம் அவருடைய வாழ்க்கைக்குள் வருகிறது. அதனால சேலம் மாவட்டத்தில் இருந்தாலும் கூட தருமபுரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அந்த வகையில நாம் அழைத்திருக்கிறோம். அவர் அருமையான ஒரு தேர்தல் ஆணையாளராக இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள். அதற்காக நாம் மாவட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை ஒரு மனதாக நிகழ்ச்சியில் நான் தலைமை பொறுப்பேற்று போட்டிருக்கு. நான் தலைமை பொறுப்பேற்ற 2000 இந்த சங்கத்தில் தலைமையாயிற்று. நான் வந்து மாவட்டத்தில் சேர்த்து வச்சேன். அப்போ மாநில அப்பவும் மாநிலத்தில் இதுக்கு முன்னேயும் கிடையாது. ஏன்னா ஓய்வு முன்னே ஏற்படும்போது என்னுடைய செயல் வந்து யாரும் பாராட்டணும், என்ன புகழணும், அலுவலகம் திறந்து வைத்து வருகின்ற உறுப்பினர்களின் பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதற்கான ஒரு நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ந்து நிர்வாகிகளாக இருக்க வேண்டும். நிர்வாகிகள் பணியிடம் காலி இருந்தால் அதை மட்டும் நிரப்ப வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை நிர்வாகிகள் கூட்டத்திலே ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்தவர்களை எல்லாம் அதே பதவியிலே நீடிக்குமாறும், அதற்கு அடுத்ததாக காலியான இடங்களுக்கு மட்டும் நிர்வாகிகள் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிர்வாக குழுவினுடைய முடிவின்படி கீழ்கண்ட நிர்வாகிகள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தேர்தலாம் என்னை தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னிலையிலே நீங்கள் நிறுத்தியிருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. நான் சங்க பணிகளிலே பணிக்காக மாணிக்கம் ஆகிய என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செயலாளராக ஐயா கந்தசாமி அவர்கள் 84 இருந்தாலும் கூட ஒரு 25 வாழ்வுகளைப் போல அந்த சுறுசுறுப்பு இந்த பதவிக்கான அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. பொருளாளராக பே ஜெயபால் அவர் வந்து இந்த சங்கத்தினுடைய நிதி காப்பாளராகவும் இந்த நிதியை அவர் எப்படி கையாளுகிறார் என்கின்ற ஒரு நிலை அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் நிரூபித்திருக்கிறார் நான் பொருளாளர் தான் என்று, வேற பதவிகளுக்கு வேணாம் நான் பொருளாளராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த அளவுக்கு திறமையான ஒரு நிதி காப்பாளர் பி ஜெயபால் மாநில மத்திய செயற்குழு உறுப்பினர் என் மணி. அவர் இந்த தலைவர் பதவிக்கு தகுதியானவர் நாங்களே முதலில் சொல்லி அவர் ஆனாலும் அவர் வந்து சில காரணங்களால அவர் வந்து நான் ஏற்கனவே இருக்கிற பதவியில் இருந்துக்கிறேன்.
நான் மாநில நிர்வாகிகளோட தொடர்பில் இருக்கிற காரணத்தினால அடிக்கடி நான் வேலூர் சென்னை போக வேண்டி இருக்குது. அதனால நான் அப்படி போய் என்னுடைய பதவியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி, அதே மத்திய செயற்குழு உறுப்பினராக தொடர்ந்து திரு மணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். துணைத் தலைவர் அமர்ந்து